ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜோசுச் கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரான் சில்லி மஞ்சூரியன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ப்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ரெட் ஆனியன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு, இது வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கேப்சிகம் க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் ஒரு 1 tablespoon, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டர்மரிக் பவுடர், சால்ட், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர். தனியாக கிரைண்ட் பண்ணுறதுக்காண்டி கார்லிக் சில்லி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். நம்ம வந்து இதெல்லாம் ஒரு 10 minutes அளவு ஒரு மேரினேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். லெமன் போட்டாச்சு. இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக்கும் இந்த லெமனும் தான் இந்த சில்லி ப்ரான் மஞ்சூரியனுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் ரெண்டுத்தையும் போட்டுடலாம். அண்ட் டர்மரிக் பவுடர். அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவு 2 tablespoons கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம ப்ரான் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மைதா மாவு மிக்ஸ் பண்ண அப்புறம் இதை ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும், அந்த மசாலாவுக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும், ஒரு கோட்டிங் மாதிரி ப்ரானுக்கு இருக்கும். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து லெமன் இல்லைன்னா நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் அந்த புளிப்புக்காண்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க ஒரு 10 minutes. வழக்கமாக சைனீஸ் ஐட்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து சாஸ் ஊற்றுவாங்க, பட் இது வந்து நான் வித்தவுட் சாஸ் தான் பண்ணுறேன். பட் டேஸ்ட் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு வந்து அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுற டேஸ்ட் உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து நான் வந்து டொமேட்டோ, ரெட் சில்லி, 2 green chilli எடுத்துருக்கிறேன். இவ்வளோத்தையும் மட்டும்தான் நான் வச்சு கிரைண்ட் பண்ண போகிறேன். எந்த விதமான ஆர்டிஃபிஷியலான சாஸ் எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை நம்ம அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். பேஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. பேனில் வந்து நான் ஒரு 2 to 3 tablespoons அளவு ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கை வந்து அப்படி கொஞ்சமாக போடுறேன். இந்த கார்லிக் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா ரெசிபீஸ்லையுமே உங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து கார்லிக் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சைடில் வந்துட்டு ஆனியன், ரெட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க, அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா வரும். ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த கேப்சிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான் மஞ்சூரியனில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான்ஸை வந்து அவங்க வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து பண்ணுவாங்க, பட் நான் அப்படி எடுக்கலை. ஆயில் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய ஊற்றிருக்கிறோம். ஸோ இன்னும் போட போட இன்னுமே உங்களுக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் தடவி தோசை தவாவில் இதை வந்து நான் வந்து இப்போது லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கிறேன். கல் நல்லா சூடாகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரானாக இங்கே வந்து இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி தோசை கல் ஃபுல்லாக போட்டு அதை நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் ஆயில் இதில் ஊற்றியிருந்தேன். ஸோ நம்ம நிறைய ஆயில் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஃப்ரை ஆனோடனே நல்லா இந்த மாதிரி நல்லா சுருங்கி நல்லா ஷ்ரிங்க் ஆகி அழகாக வரும். அப்புறம் நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகியாச்சு. இப்போ எங்கே வந்து உங்களுக்கு வந்து பச்சையாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு ஆயில் நான் போடாமல் பண்ணுற ரெசிபி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே டேஸ்ட் தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஸோ நோ சாஸ், லெஸ் ஆயில் வச்சு
பண்ணியிருக்கேன். கேப்சிகமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த டொமேட்டோ பேஸ்ட்டை வித் க்ரீன் சில்லி இருக்கிறத நம்ம இதில் போட்டுக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கெச்சப் ஆட் பண்ணியிருப்பாங்க, அந்த டேஸ்ட்டு இனிப்பு ஃப்ளேவர் ஒரு ஸ்வீட்னஸ் வர்றதுக்காண்டி. ஸோ அதனால நான் ஒரு 1 tablespoon அளவு சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அந்த டேஸ்ட் வர்றதுக்காண்டி, வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ரெண்டு நாளாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்குங்க. இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் லிக்விட் மாதிரி ஊற்றிக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் ஃப்ரை கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. ஃபைனலாக கொரியாண்டர் லீஃப் இதுக்கு மேலே போட்டுக்கலாம். டேஸ்டியான சில்லி ப்ரான் மஞ்சூரியன் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.